ஹே ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம டைம்லெஸ்ஸில் உங்களோட சைனீஸ் ட்ராமாக்கான 11th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் அந்த ஃபாரினர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீங்கள் கேட்டிருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் ரெக்கவர் பண்ணி உங்கள் மெயிலுக்குமே சென்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி, இந்த மாதிரி ஹீரோ ஒருத்தவங்க கூட ரோட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்ததுனால நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லவும், செம்ம கடுப்பாகிற நம்ம ஹீரோயின் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசி நம்ம ஹீரோவையுமே ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறா. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. பிகாஸ் நம்ம ஹீரோயின் அவ்வளோ சொல்லியுமே ஹீரோ அந்த முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக வெளியூர் போகாமல் ஹீரோயின் மொபைலை திருடினவன தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருக்கான் இல்லையா, அந்த கோவம் தான். நம்ம ஆளு அவ்வளோ சாரி கேட்டுமே அவள் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியலை. ஸோ ஹீரோயின் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து நம்ம ஹீரோ பேப்பர் ஏரோப்ளைன்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால மனசு கேட்காம நம்ம ஹீரோயின் வாண்டடாக போய் ஹீரோ கிட்ட பேசுகிறச்ச ஹீரோ ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிறையவே பேப்பர் ஏரோப்ளைன்லாம் செஞ்சு கட்டி விட்டுருக்கதை காட்டி, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று நீ. ஸோ என்கிட்ட ஃபிசிக்ஸ் முக்கியமா இல்லை நீ முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒன்றை தான் செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் இருட்டடைஞ்சு போயிருந்த என்னோட வாழ்க்கையில் நீ தான் ஒரு ஒளியாக வந்த. ஒருவேளை நீ என்னோட வாழ்க்கையில் வரலனா கண்டிப்பாக நான் கடைசி வரைக்கும் அந்த இருட்டான உலகத்துக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருந்திருக்கணும். அதனால நான் உன்னை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி உன்னை பாதுகாக்கிறதுக்காக உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேச்சில் மயங்கி கிஸ் பண்ணிடுறா. இதுக்கு எதுக்குமா நீ ஹீரோ கிட்ட கோச்சுக்கணும், அப்படி கோச்சுக்கிறதா இருந்தா என்ன மாதிரி வார கணக்கில் பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு ஓகே எப்படியோ நல்லா இருந்தால் சரி. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த ஃபாரினர் சென்ட் பண்ண அதே வீடியோவை நம்ம பவுலிங்க்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டு, இப்போ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணடி என் செல்லக்குட்டின்னு சொல்லவும், அவ்வளோதானே இப்போ நான் பண்ண போகிற சம்பவத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லி நம்ம பவுலிங்குமே களத்தில் இறங்குறா. என்ன மேட்ருனா, ஃபாரினில் அந்த டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கச்சு தான் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாதியிலேயே போயிருப்பா இல்லையா. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த டீச்சர் நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. பட் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பிகாஸ் இந்த பெர்ஃபார்மென்ஸ் ஹீரோயினோட பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட் குரூப் டான்ஸர் தான். ஸோ எங்களால் ஒரு குரூப் டான்ஸரை மெயின் டான்ஸராக வச்சு இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டீச்சர் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. நான் இந்த காம்படிஷனுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வரலங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் என்னோட திறமையையும் ஹார்ட் ஒர்க்கையும் வீணாக்க முடியாது. ஈவன் நான் இந்த பெர்ஃபார்மென்ஸையுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஹீரோயினுக்கு பதிலாக நான் ஆட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு டீச்சர் பயங்கரமாக கெஞ்சிருப்பா. அதனால தான் அந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்களுமே சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டேஜில் எல்லாருக்கு முன்னாலேயும் நம்ம ஹீரோயின் கொரியோகிராஃப் பண்ண ரொம்பவே கஷ்டமான மூவை ஆட தெரியாமல் ஆடி அவக்கால அவளே உடச்சிக்குவா. ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஹீரோயின் தன்னை அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஆட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் தன்னோட கால் உடஞ்சி போயிடுச்சுங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோயினை எல்லாருமே கண்ணா பின்னானு திட்டியிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் தான் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ப்ரூவ் பண்ணிடுறதுனால இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னானு திட்டிகிட்டு இருந்த எல்லாருமே இப்போ இந்த டீச்சரை கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவதுக்கு வேலை வேற போயிடுது, அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருந்தவ, பழி வாங்கணும்னு பெணத்திட்டு இருந்தவ, இப்போ நம்ம ஹீரோயின் மேலே இன்னும் பயங்கரமாக கோவமாகிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட தன்னோட கார்டை கொடுத்து, நான் ரீசெண்டாக என்னோட ப்ராஜெக்டை 300 மில்லியன் எண்ணுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என்னோட அக்கௌண்ட்டில் 700,000 எண் இருக்குது, டோட்டலாக 1 மில்லியன் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வீட்டை வாங்குறதுக்காக உனக்கு தேவைப்படுற 2 மில்லியன் எண்ணை எப்படியாவது நான் சீக்கிரம் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் நீ இல்லை நாமனு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணும்போது கரெக்டாக வழக்கம் போல் தப்பான டைமுக்கு நம்ம மிஸ் யூன் வந்துடுறாங்க. தென் நம்ம மிஸ் யூன் ஹீரோயின் கிட்ட, இப்போ அந்த டீச்சரை பற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க எல்லா ஆர்டிகல்ஸையுமே காட்டவும், நான் தான் இதுக்கான எல்லா ப்ரூஃபையுமே ரெடி பண்ணி பவுலிங் கிட்ட கொடுத்து இப்படி ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ண சொன்னேன்னு ஹீரோயின் சொல்கிறதுனால, நீயும் பவுலிங்கும் பிளான் பண்ணி தான் இந்த சம்பவத்தை பண்ணிங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்போது நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்டு மிஸ் யூன் கோச்சுக்கவும், டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே டாப்பிக்கை மாற்றுறதுக்காக லியானை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. சேச்சா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் லியான் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான்னு நம்ம மிஸ் யூன் சொல்ல, எங்கே என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க, மிஸ் யூன் என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க.
கட் பண்ணா இங்க நம்ம லியானோட அந்த டெபியூ சாங் பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் காப்பி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியோட சிஇஓ லியானை பயங்கரமாக பாராட்டி இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாளைக்கு நாம ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணலான்லாம் சிஇஓ சொல்லிட்டு இருக்கவும் நம்ம லியான் பயங்கர எக்ஸைட் ஆகிடுறான். பட் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஜோயாக்கு செம்ம கடுப்பாகுது. தென் எல்லாரும் அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம லியான் பவுலிங்கை ஹக் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றதுனால நம்ம பவுலிங்குமே அப்படியே காதலோட அவனை ஹக் பண்ணுறதுக்காக போறா. பட் டக்குன்னு நம்ம லியான், நீங்க மட்டும் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலனா கண்டிப்பா நான் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகி இருக்க முடியாது, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றதுனால நான் உனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஆனால் நீ ரொம்பவே சிம்பிளாக தேங்க்யூன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? செல்லாது செல்லாது, நீ டெஃபினெட்லி எனக்கு ஏதாவது பெரிய வெயிட்டான கிஃப்டாக கொடுத்தே ஆகணும்னு பவுலிங் சொல்கிறதுனால அவ்வளோதானே, நல்லா பெரிய வெயிட்டான கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டா போச்சுன்னு லியானுமே ரிப்ளை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மிஸ்யூன்காக நிறையவே கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு பெரிய இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குமே கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம மிஸ்யூன், நீ சிங்கர் ஆகணும்னு சொன்னதுக்கு நான் உனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ எனக்கு இவ்வளவுமே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க என்கிட்ட படிப்பு கெரியர்னு பேசக்கூடாது, நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி மிஸ்யூன்காக லியான் பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அதுவே இங்க நம்ம பவுலிங், லியானோட அந்த டெபியூ சாங் ஹிட் ஆனதுக்கு நீயுமே ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பொக்கே எல்லாம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லவும், என்ன இந்த பொக்கேவோட முடிச்சுக்கலான்னு பாக்குறியான்னு ஹீரோயின் கேட்க, சேச்சே நாம என்ன அப்படியா பழகிருக்கோம், சோ நானும் லியானும் நீ ஸ்டார்ட் பண்ண போற அந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு பார்ட்னர்ஸா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுலயும் இந்த லியான் இருக்கானே, இன்னும் உனக்கு கம்பெனில இருந்து ஷேர் கூட கொடுக்கல, பட் அதுக்குள்ள எனக்கு கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவனோட சொந்த காசையே யூஸ் பண்ணி எனக்காக ஒரு பெரிய இந்த மசாஜ் பண்ணுள்ள சேர், அந்த மாதிரி ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சேர் ஆர்டர் பண்ணிருக்கானாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஷாப்ல வேலை பாக்குற பொண்ணு, இந்த மாதிரி உங்களுக்காக லியான் மசாஜ் பண்ற சேரை இங்க ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காரு, நாம எங்க வைக்கிறதுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, பாவம் நம்ம பவுலிங்க்கு செம்ம பல்பாகிறது. இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக பாத்தியா லியான் எல்லார் மேலையுமே ரொம்ப பாசமா இருக்கான்லன்னு பவுலிங் சொல்ல, லியான் பாசமா இருக்கட்டும் சரி, நீ எப்பத்துல இருந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணன்னு ஹீரோயின் கேட்க, காலேஜ் காம்படிஷன்ல அவன் பாட்டு பாடினதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னையே மெய் மறந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு பவுலிங் சொல்றா. இப்ப லியான் வேற ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, யா தெரியும், அதனால இப்ப என்ன அவனுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களையே லவ் பண்ணிட்டோம், பட் எனக்கு லியான பிடிச்சிருக்கு, அதனால நான் லியான ஒன்னும் கஷ்டப்படுத்த போறதெல்லாம் இல்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நான் லியானோட முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம பவுலிங் இந்த இடத்துல தன்னோட காதல ஆழமா பதிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க சீனியர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமான செம்ம சிம்பிளா சால்வ் பண்ணி காட்டிடுறதுனால அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க ஜோயாக்கு இன்னும் தன்னோட நியூ சாங்க கொரியோகிராஃப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் கொரியோகிராஃபர் கிடைக்கலங்கிறதுனால தன்னோட பிஏ கிட்ட பேசாம நம்ம இதை பத்தி ஹீரோயின் கிட்டயே திரும்ப பேசலாமான்னு கேக்குறதுக்கு, அவளுக்கு தான் ஏற்கனவே நம்ம ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, ஸோ நீ வெயிட் பண்ணு கண்டிப்பா நான் ஹீரோயினை விட பெட்டரான கொரியோகிராஃபரை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லவும் ஜோயா செம்ம டென்ஷன் ஆகி ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி நீங்க அவகிட்ட பேசுனீங்களா இல்லையான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ண போற டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனர், உனக்கு யார் என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டு கத்துறாரு. நான் தான் ஏற்கனவே இந்த வீட்டை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டேனேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறா. நீ சும்மா சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு தான் இருக்கே தவிர அதுக்கான ஆக்ஷனை இன்னும் எடுக்கலை, ஈவன் இந்த வீட்டுக்கான அட்வான்ஸையுமே நீ எனக்கு கொடுக்கல, பத்தாவதுக்கு இப்போ நீ வேற பயங்கரமான கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்க, ஸோ எப்படியும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே உன்னால் பணத்தை ரெடி பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நம்பி இந்த வீட்டை உனக்கு விற்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேமிலியோட போய் ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு நிறையவே பணம் தேவைப்படுது, அதனால நான் இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு விற்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே 1 மில்லியன் யென் பணம் வாங்கிட்டேன், மேபி உன்னால் இன்னும் கரெக்டாக 2 நாளைக்குள்ளே இந்த மொத்த வீட்டுக்கான பணத்தையும் ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக வாங்கின அட்வான்ஸை திரும்ப அவங்ககிட்டயே கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த வீட்டை உனக்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்க வர ஜோயா ஹீரோயினுக்கு பதிலா நான் பணத்தை பே பண்றேன்னு சொல்ல, அதை சொல்ல நீ யாரான்னு கேட்டு நம்ம ஹீரோ கத்த, இப்போதைக்கு ஹீரோயினோட ப்ராப்ளம ஜோயாவால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், நீ எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க தான் லைக்னு சொல்லி நம்ம ஹீரோவை கலாய்க்கிறது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட, உன்னை விட வயசுல அதிகமா இருக்கிற பையனால மட்டும் தான் உன்னை உண்மையா லவ் பண்ணி நல்லா பாத்துக்க முடியும்லாம் அட்வைஸ் பண்ணவும், நீங்க என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்கன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிக்காதன்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ என்னால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஜோயா சொல்ல, ஹீரோ செம்ம கடுப்பாகி ஒழுங்காக இங்கேருந்து போடான்னு சொல்லி கத்தவும்,
அப்போ ஹீரோயினுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜோயா ரொம்பவே நக்கலா கேட்கவும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி, நீ இந்த மாதிரி எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அங்கேயிருந்து அனுப்பி வச்சிடறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹவுஸ் ஓனர், ஓகேம்மா நான் சொன்ன டைம்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறச்ச தன்னோட மொபைல தெரியாம ஹீரோயின் காஃபி ஷாப்லயே மிஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு ஒரு ஸ்டார் ஆகிட்டே நம்ம லியானா ஒரு பெரிய டிவி சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பட் நம்ம ஆளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஏதோ பேன்னு உளறிட்டு இருக்கான். ஸோ நம்ம பவுலிங்கும் லூவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து லியானுக்கு ஏதேதோ சிக்னல்லாம் கொடுத்து அவனை எப்படியோ பேச வச்சிடறாங்க. ஈவன் அவனுமே லாஸ்டா, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்னோட ஏஜென்ட் அதாவது மேனேஜர் பவுலிங் தான். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு லூவுமே எனக்கு இந்த பாட்டை எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. டெஃபினெட்லி நான் இவங்க ரெண்டு பேரையுமே என்னோட லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்னுலாம் சொல்லவும் நம்ம லூவும் பவுலிங்கும் பயங்கர எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்படி நம்ம லியான் ரொம்ப வேகமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியோட சிஇஓ ஜோயா கிட்ட, நீ என்னதான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தாலுமே உன்னை ஃபாலோ பண்ணி லியானுமே வந்துட்டு இருக்கான். ஸோ நீ ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்கணும்னா கண்டிப்பாக இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்காக நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் கரெக்டாக 2 வாரத்துக்குள்ளே நீ உன்னோட அடுத்த சாங்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு இங்கே நம்ம ஆளுக்கு ஒரு டார்கெட் வச்சிடுறாரு. அப்போ எனக்கு திரும்ப கொரியோகிராஃப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டயே பேசி பார்க்கலாமான்னு ஜோயா கேட்கவும், நான் ஏற்கனவே கேட்டதுக்கு தான் அந்த பொண்ணு ஏதோ என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டால, அப்புறம் எப்படி நான் இதை பத்தி திரும்ப அவகிட்ட பேச முடியும்னு சிஇஓ கேட்கிறாரு. இல்லை இப்போ ஹீரோயினுக்கு நிறையவே பணம் தேவைப்பட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பணத்தை ஒரு மெயின் ரீசனாக வச்சு அவகிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஜோயா சொல்ல, ஓகே அப்போ நம்ம அகெயின் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த சிஇஓவுமே ரிப்ளை பண்ணிடுறாரு. பட் அதுக்குள்ள ஜோயாவோட ரொம்பவே பெரிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் லியான் கைக்கு போயிடுது. பத்தாவதுக்கு இப்போ நம்ம லியானுக்கு நிறையவே ஃபேன்ஸ் கிடைச்சிடுறதுனால ஜோயா லியானை பார்த்து பயங்கரமா பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் இப்ப பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கிறதுனால மனசு கேட்காம நம்ம பவுலிங் தன்னோட கார்டு அப்புறம் காரெல்லாம் கொடுத்து இதை நீ சேல்ஸ் பண்ணிடு, மேபி இந்த பணமுமே உனக்கு பத்தலன்னா சொல்லு, என்கிட்ட நிறையவே ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கு, அந்த ஹேண்ட்பேக்ஸை நான் உனக்காக விற்று பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், நீ எனக்காக இவ்வளோ தூரம் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனால் எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை, நாங்கள் எது வாழ்ந்தாலுமே பார்த்துக்குறோம், ஸோ நீ எனக்கு லைஃப் லாங் இதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே லியானோட ஒரு முக்கியமான கான்சர்ட்டை பார்க்கறதுக்காக காலேஜுக்கு போகிறாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து கார்டன்ல ஒரு வாட்டர் ஹோர்ஸ் ஸ்டார்ட் ஆகவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல தண்ணி பற்ற கூடாதுன்னு சொல்லி தன்னோட ட்ரெஸ்ஸால மறைச்சுக்கிறதுனால அப்படியே நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வர நம்ம ஹீரோட அம்மாவுமே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணவும் அவங்க கால் பண்ணி நம்ம ஹீரோவோட அம்மாக்கு லவ் மேட்ரு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட மேட்ரை சொல்லி நீ உள்ள போய் கான்சர்ட் பாரு நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுறான். பட் நம்ம ஹீரோயின் திரும்ப கெஃபேக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா பேசுற டோனை வச்சே தன்னோட மாமியாருங்கிறத ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வளவள கொலக்கொலன்னு எதுவும் இழுக்காம, இங்க பாருமா என்னோட பையன் ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பையன், ஸோ அவனுக்குன்னே பிஸ்னஸ் கடமைகள்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இப்படி உன தேவையில்லாம லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அவன் டைவர்ட் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு, பேசாம நீ என்னோட பையனை விட்டு போறதுதான் நல்லதுன்னு ரொம்பவே பொலைட்டா கேட்கவும் நம்ம ஹீரோயின், என்னதான் நீங்க ஹீரோவோட அம்மாவா இருந்தாலும் ஹீரோவை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல, கண்டிப்பா என்னால உங்க பையனை விட்டு போக முடியாது, அதே மாதிரிதான் உங்க பையனுமே டெஃபினெட்லி என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு ஹீரோயின் ரொம்பவே போல்டா ரிப்ளை பண்ணிடுறா. நான் உன்கிட்ட ரொம்பவே மரியாதையா பொறுமையா கேட்டு பார்த்தேன், ஆனா நீ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல, இதுக்காக கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா மிரட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட, என்ன மைசன் போயும் போயும் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, ஹீரோயினை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தேவையில்லாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை ஆளுங்களை வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் இவ்வளோ டைம் ஆகியுமே ஹீரோயினும் வீட்டுக்கு திரும்ப வரலங்கிறதுனால ரொம்பவே பயந்து ஹீரோவை காண்டாக்ட் பண்றதுக்காக போறா. ஆனா எங்க இதனால ஹீரோக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஓகே அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi.